தொடர்பான முக்கிய தகவல்கள். அமீரக விசா விதிமீறலில் ஈடுபடுபவர்களுக்கான அபராத தள்ளுபடி குறித்த அறிவிப்பை இன்று அபுதாபியில் உள்ள இந்திய துணை தூதரகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. மார்ச் 1, 2020 முன்னால் காலாவதியான விசாக்களை கொண்டிருப்பவர்கள் அல்லது அமீரகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களுக்காக அமீரக தள்ளுபடி திட்டத்தினை அமீரக அரசு சமீபத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி ஆகஸ்ட் 17, 2020 அவர்கள் தங்களது தாயகம் திரும்பும் பட்சத்தில் எந்தவித அபராதமும் செலுத்த தேவையில்லை என்றும் அறிவித்துள்ளது. இத்தகைய நிலைமையில் அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள் விசா அபராதத்திலிருந்து விலக்கு பெற சம்பந்தப்பட்ட அமீரக உயர் அதிகாரிகளிடமிருந்து இந்திய தூதரகம் அல்லது துணை தூதரகம் மூலமாக அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. அபுதாபியில் வசிப்பவர்கள் மற்றும் அபுதாபியில் விநியோகிக்கப்பட்ட விசாக்களை வைத்திருப்பவர்கள் அபுதாபியில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். துபாய், ராசல் கைமா, அஜ்மன், சார்ஜா ஆகிய எமிரேட்ஸ்களில் வசிப்பவர்கள் மற்றும் இந்த எமிரேட்ஸ்களிலிருந்து பெறப்பட்ட விசாக்களை வைத்திருப்பவர்கள் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். மார்ச் 1, 2020 முன்னால் காலாவதியான விசாக்களை வைத்திருக்கும் இந்தியர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஆகஸ்ட் 17 இந்தியா திரும்புமாறு துணை தூதரகங்கள் தெரிவித்துள்ளது. விண்ணப்பிக்க விரும்பும் அபுதாபியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய விசா நகல், பாஸ்போர்ட், தொடர்பு எண்கள், மொபைல் எண்கள், மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றுடன் விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். பிற எமிரேட்ஸை சேர்ந்தவர்கள் மேற்கண்ட சான்றிதழுடன் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு படிவத்தினை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். விண்ணப்ப படிவத்தினை அனுப்ப கடைசி நாளானது குறைந்தபட்சம் இந்தியா திரும்புவதற்கு 7 நாட்களுக்கு முன்னர் விண்ணப்ப படிமமானது அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஸ்கேன் செய்ய முடியாதவர்கள் மற்றும் மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்ப படிவத்தினை அனுப்ப முடியாதவர்கள் தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகத்திற்கு வெளியே உள்ள தபால் பெட்டியில் தங்களுடைய விண்ணப்பத்தினை இடலாம். பாஸ்போர்ட்டின் நகல்கள் மற்றும் போன் நம்பர்கள் அதனுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். விசிட்டிங் விசா வைத்திருப்பவர்களாக இருந்தால் விசா நகல்கள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட்டை வைத்திருக்கும் இந்தியர் எவரும் இந்த திட்டத்தின் மூலம் இந்தியா திரும்பலாம். ஒருவேளை பாஸ்போர்ட் இல்லாதவராக இருந்தால் விசா அபராத தள்ளுபடிக்கு விண்ணப்பிக்கும் முன்னர் இந்திய தூதரகம் அல்லது துணை தூதரகத்திற்கு பாஸ்போர்ட் அவசர சான்றிதழ் வேண்டி விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது. ஒருமுறை அவசர நிலை சான்றிதழ் வழங்கப்பட்டு விட்டால் அவரது பாஸ்போர்ட்கள் தானாக செல்லுபடியாகாமல் போகும். அந்த சான்றிதழ் மூலம் இந்தியா திரும்புபவர்கள் மீண்டும் புதிய பாஸ்போர்ட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகங்கள் சம்பந்தப்பட்ட அமீரக உயர் அதிகாரிகளுக்கு கூடிய விரைவில் அனுப்பி வைக்கும். விண்ணப்பதாரரின் விசா அபராதம் அமீரக அதிகாரிகளால் தள்ளுபடி செய்யப்பட்ட உடனே விண்ணப்பதாரருக்கு போன்கள் மற்றும் மின்னஞ்சல் மூலமாக தகவல்கள் தெரிவிக்கப்படும். இதற்கு 5 வேளை நாட்கள் ஆகலாம் என்றும் கூறியுள்ளது. அபராதம் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அறிவிப்புகள் வந்தவுடன் விரைவில் விண்ணப்பதாரர்கள் நாடு திரும்ப வேண்டும் என்றும் கூறியுள்ளது. முக்கியமாக இது கொரோனா காலம் என்பதால் இந்த திட்டம் குறித்து தூதரகத்தின் முன்போ அல்லது துணை தூதரகத்தின் முன்போ கூட்டம் கூடுவதை தடை செய்யப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த முயற்சிகளின் மூலமாக இத்திட்டத்தினால் பயன்பெற ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.